என் பாசத்திற்குரிய அனைத்து உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு காலையில் அஜித் சாங் ஃபேவரட் லிரிக்ஸ் நம்ம வந்து சீரியஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதுக்கு ஒரு பாட்டை பார்ப்போம். முக்கியமாக அந்த திருப்பதி படத்துல இருந்து ஒரு பாட்டை பார்ப்போம்னு சொல்லி தான் யூடியூப்ல போனேன். எடுத்த எடுப்புல ஸ்டார்டிங்லேயே மேலே வந்தது விஜய் முந்தி விட்டாரா அஜித் அப்படின்னு சொல்லி கே ராஜன் அவருடைய இன்டர்வியூ. மேக்ஸிமம் இது மாதிரியான அந்த நெகட்டிவ் கமெண்ட்டு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பார்க்கறது கிடையாது, பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. ஏன்னா எல்லாருமே இது மாதிரி பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்றனால. என்ன நினைச்சிருந்தாலும் எல்லாம் உள்ளே போய் பார்த்தேன், பயங்கரமாக கடுப்பாகி போச்சு. ஏன் கடுப்பாகி போச்சு அப்படிங்கிறதுனா, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். கே ராஜன் அவர்கள் மீது மிகுந்த மரியாதை உண்டு, அவருடைய வயதுக்கும் மிகப்பெரிய ஒரு மரியாதை வந்து நான் கொடுக்க தான் செய்கிறேன். அதே நேரத்தில் அவருடைய கருத்துக்கள் சில நேரங்களில் மிக பெரிய அளவில் நியாயமானதாகவும் இருக்குது. ஆனால் அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து உடன்படுறோம் அப்படிங்கிறதுக்காக எல்லா கருத்துக்களையும் வந்து அப்படியே ஏற்றுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது அவர் மீது தனிப்பட்ட தாக்குதல் கிடையாது, அவருடைய கருத்துக்கள் மீதான ஒரு விமர்சனம் தான். ஓகேங்களா? ரைட், இப்போது மேட்ருக்கு வருவோம். அதில் மிக முக்கியமாக சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, கலைஞர் அவர்களை அந்த மேடையில் வச்சு நம்ம அண்ணன் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு அவமரியாதைக்குள்ளாக்கிட்டாருங்கிற மாதிரி வந்து ஒரு துணியில் வந்து பேசுகிறார். ஏன்னா நாகரிகம் இல்லாமல் பேசிட்டாரு அப்படின்ற வந்து பேசினார். என்ன தைரியம் என்ன தைரியன்ட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு ஆக்ரோஷமாக வந்து பேசினார். அப்படி செஞ்சிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. என்ன வந்து இப்போ அவர் பெரிய தப்பு பண்ணிட்டார்? நான் என்ன கேட்குறேன், ஒருத்தவங்க கட்டாயப்படுத்தி கூப்பிட்றாங்க அப்படின்னா அதுதான் அநாகரிகமே தவிர, இது அதை வெளிப்படுத்துறதுனால என்ன அநாகரிகமாக இருக்க போகுது? எது சரியாக எனக்கு புரியல. நாகரிகமான செயல் அப்படின்னா போய் ஒரு இன்விடேஷன் கொடுத்து நீங்கள் கண்டிப்பாக வந்துடுங்க, அவசியம் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது நாகரிகம். நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது நாகரிகம் கிடையாது. ஸோ அந்த நாகரிகம் இல்லாத ஒரு செயலை சுட்டி காட்டினார், அவ்வளோதான். இதில் என்ன தப்பு இருக்குது? இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணுறேன், அதுக்கு ஒருத்தரை வாழ்த்தி வந்து நான் ஒருத்தரை சிறப்பு படுத்துறதுக்காண்டி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு நிறைய பேருக்கு இன்விடேஷன் கொடுக்குறேன். அப்போது அந்த சிறப்பு விருந்தினராக அல்லது அந்த நம்ம சிறப்பு செய்யக்கூடிய ஒரு நபர் வந்து பிரபலம் வந்து இங்கே வர்றாரு. அவருடைய பிஏஓ அல்லது அவருக்கு சேவை செய்கிற அதிகாரிகளோ போய் இருக்கிற எல்லாத்தையும் நீ கண்டிப்பாக வந்து தான் ஆகணும், வராட்டினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க அப்படின்னா அது சரியான விஷயமா? கிடையாது. ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினா அது என்னுடைய விருப்பம், அவர் மீது இருக்கிற மரியாதையில் நான் நடத்துகிறேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு வர்றதும் வராததும் அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், அவங்களுடைய வாழ்க்கை சூழல் எப்படி இருக்கும், அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும். ஒரு சில விஷயங்களில் வந்து ஒரு சிலர் வந்து ஈடுபாடோடு இருப்பாங்க, ஒரு சிலர் ஈடுபாடோடு இல்லாமல் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு எதுக்கு? சரிங்களா, இது ஒரு கேள்வி. கேள்வி அப்படிங்கிறத கண்டனம். ஓகேங்களா? இது மாதிரி வந்து நீங்கள் நாகரிகமற்ற செயல் அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்கக்கூடாது. அண்ணன் செஞ்சது நாகரிகமான செயல் மட்டும்தான். அது வந்து எப்போ நாகரிகமற்ற செயலாக மாறும்னா, சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு இடத்துல, இப்போது இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்க, இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கலைஞர் அவர்கள் இல்லாத ஒரு ஸ்டேஜில் போய் அவரை பற்றி குறை சொன்னோம் அல்லது அவர் விஷய அவருடைய ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி என்னை வந்து கட்டாயப்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து அநாகரிகமான செயல். ஆனால் அவருடைய ஃபங்க்ஷன் எந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்களோ அதே ஃபங்க்ஷனில் தான் அவர் சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது அது எப்படி நாகரிகமற்ற செயலாக இருக்கும்? இப்போ உங்களை மாதிரி ஏதோ ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் கூப்பிட்றாங்க, ஆடியோ ஃபங்க்ஷனில் எந்த படத்தோட ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்களோ அந்த படத்தை பற்றியே பேசாமல் நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் இப்போ எல்லாருமே அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நாகரிகமற்ற செயல். அதே மாதிரி நிறைய இடங்களில் ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிடுறீங்க, ஒரு இப்போ எந்த நிகழ்ச்சிக்கு வர முடியாரு அப்படின்னு சொல்லி. ஏன் வரணும்? அவர் தான் தெளிவாக சொல்லிட்டாரு, படத்தோட ப்ரொமோஷன்ஸ் வந்து படம் நல்லா இருந்தால் ஓடும், தேவையில்லாத விளம்பரம் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் இந்த மாதிரியான ஆடியோ ஃபங்க்ஷன் இதெல்லாம் கலந்துட்டோம் அப்படின்னா அந்த படங்கள் வந்து நல்லாவே இல்லாட்டினாலும் நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கேட்டால் நாகரிகம்ல நீங்கள் சொல்லுவீங்க. நான் சொல்கிறேன், தமிழ் சினிமாவில் இவ்வளோ காலம் நடந்திருக்கு, இவ்வளோ நாளில் ஆயிரக்கணக்கான படங்களுடைய ஆடியோ லஞ்ச் நடந்திருக்கு, ஆயிரக்கணக்கான படங்களுடைய பூஜை போட்டுருக்காங்க, ஆயிரக்கணக்கான படங்களுடைய ப்ரெஸ் மீட் நடந்திருக்குது. எல்லா இடத்துலையுமே ஏதாவது ஒரு இடத்துல இந்த படம் சுமாராக இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி யாராவது ஒருத்தர் விமர்சனம் பண்ணியிருக்காங்களா? ஒரு படத்தை பார்த்துட்டோ இல்லைனாக்கா ஒரு பாட்டை ஆடியோ ரிலீஸில் ஒரு பாட்டை கேட்டுட்டோ, இதில் ஒரு பாட்டு சூப்பராக இருக்குது அது வந்து ஹிட் ஆகும், மற்ற பாட்டெலாம் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது அப்படின்ற விமர்சனம் வச்சுருக்காங்களா? வைக்க முடியாதுல. அப்போ போலியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறதுக்காக அங்கே எதுக்கு நம்ம போனோம்? அது மனசு உறுத்து, அதாவது அவருக்கு உறுத்துது அவ்வளோதான். அங்கே போயிட்டு நல்லா இல்லாத ஒன்றும் நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது, அது மனசு உறுத்துது. அதனால தான் வந்து அவர் போகாமல் இருக்கிறாரு. ரைட்டா? நெக்ஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டு இதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கான காரணங்கிறது அவர் நிறைய இடங்களில் வந்து அவங்களுக்கு அவர் சார்பாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம தெளிவாக சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா ப்ரெஸ் அப்படி தான் செயல்படுறாங்க. நெக்ஸ்ட்டு ரசிகர்களை சந்திக்க வேண்டியதுனா, ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க, மன்றத்தையே கலைச்சிட்டாரு, எனக்குலாம் அந்த வெறி இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ரோஷமாக பொங்குறாரு.
மரியாதைக்குரிய திரு கே ராஜன் அவர்களே, ஐயாவுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ரசிகர் மன்றத்தை வைத்து கொண்டு அதை தீவிரமாக செயல்படுத்த வச்சுக்கிட்டு இருக்கிற நடிகர்கள் பல பேர் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, அதுதான் அவருடைய மார்க்கெட்டை நிலைத்து நிற்கிறதுக்கு அது ஒரு வழிவகை செய்யும். ரெண்டாவது, அவங்களுடைய பவரை காமிக்கிறதுக்கு அது ஒன்று தான் வழி. ஸோ அதனால் அதை வந்து பண்ணுறாங்க. அது தேவையில்லை அப்படிங்கிறதுனால இவர் வந்து வேணான்னு விட்டுட்டாரு. நெக்ஸ்ட்டு, ரசிகர்கள் தவறான வழியில் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் அதை வந்து மொத்தத்தை கலச்சிட்டாரு. என் பேரை வச்சுக்கிட்டு நான் ஒரு மன்றம்னு சொல்லி செயல்பட போய் தான் நீங்கள் இது மலையை செய்கிறீங்க, மொத்தத்துக்கு அது எதுவுமே இல்லைப்பா, நான் படம் நடிக்கிறேன் நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து பண்ணியிருக்காரு. இதில் வந்து எந்த இடத்துல வந்து தப்பு வந்துச்சு, இதில் இன்னொரு விஷயமும் கலந்துருக்குது. நான் அனுபவத்து என்னுடைய அனுபவத்தில் எத்தனையோ ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவங்க அவங்க குடும்பத்தை பார்க்குறாங்களோ இல்லையோ, அவருடைய அந்த நடிகருடைய பிறந்தநாள் வந்துச்சுன்னா உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற காசு கீசு எல்லாத்தையும் வந்து போட்டு ஏன் கடன் வாங்கி கூட செஞ்ச ஆட்கள் இருக்காங்க. ஒரு 10 பேர் சேர்ந்து நிறைய விஷயங்கள் செஞ்சு அது அன்னதானம் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறது. கேட்டால் நல்லது பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. உன் குடும்பத்துக்கு நீ நல்லது பண்ணாத ஒருத்தன், அதாவது நல்லதுன்னா என்னென்னா குடும்பத்தை கவனிக்காமல் நீ வெளியில் உள்ள போய் நல்லது பண்ணி என்ன செய்ய போகிற, இதைத்தான் அவரும் கேட்குறாரு. முதல்ல உன் குடும்பத்தை பாரு, நெக்ஸ்ட்டு மக்களுக்கு நல்லது செய், அதுக்கப்புறமா படத்தை வந்து பாரு, படம் பிடிச்சிருந்ததுன்னா மறுபடியும் கூட பாரு, அவ்வளோதான், எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதான் அவர் சொல்கிறாரு. இதில் எந்த விதமான தவறும் கிடையாது. இதை எதுக்கு நீங்கள் வந்து திரும்ப திரும்ப ரசிகர்களை சந்திக்கலாம் ரசிகர்களை சந்திக்கலாம் அப்படின்றீங்க? ஸோ எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, அவர் அந்த புதுமுகமாக இல்லைனாக்கா வளர்ந்து வரக்கூடிய நடிகராக இருந்தப்போ யார் இது மாதிரி வந்து பெருசியலாம் பார்க்கணும்னு நினைக்கல, படத்தை தானே பார்த்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் படத்தை வந்து பார்த்துக்கோங்க அப்படிங்கிறதான் அவர் சொல்கிறார். இதுலேயும் தப்பு இருக்கிறதா எனக்கு வந்து தெரியல. சுயநலம் அல்லது சுயநலம்கின்னு அந்த வார்த்தையை நம்ம எடுத்துடலாம், ஏன்னா தவறான விஷயம். அவங்களுடைய கோல்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஒன்று அரசியலுக்கு வரதாக இருக்கலாம், இல்லைன்னா சினிமாவில் இன்னும் மிகப்பெரிய ஸ்டாராக வந்து மாறணும், நம்மளை சுற்றி அப்படியே எப்போ பார்த்தாலும் படைசூழ ரசிகர்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறவர்களாக இருக்கலாம். ஸோ அது மாதிரியான உள்ளவங்களுக்கு ரசிகர் மன்றம் தேவை, இவருக்கு ரசிகர் மன்றம் தேவையில்லை, அதனால தான் கலஸ்டாரு. அதை இன்ன வரைக்கும் செயல்படுத்தாமல் இருக்காரு, ரசிகர்களை சந்திக்காமல் இருக்காரு, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, எம்ஜிஆரோட முந்திட்டாரா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் இல்லைன்றாரு. விஜயோட முந்திட்டாரா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் இல்லைன்றாரு. எதுக்கு அவ்வளோ பதட்டம்? நம்ம எம்ஜிஆர் அவரோட முந்தலை அப்படின்னு சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. சரி, ரைட்டு, அவர் வந்து பல வேறு மாதிரியான ஒரு மாசில் வந்து இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஆதரவு எல்லாமே வந்து இருந்துச்சு, அவர் நிறைய விஷயங்கள் பண்ணார் அவர் அதுக்கு, சரிங்களா? அதெல்லாத்தையும் விட்டுறோம். ஆனால் இப்போது விஜயவரை முந்திட்டார் அஜித் அப்படின்னு கேட்டால் அதுக்கெலாம் இல்லை அப்படிங்கிறீங்க, அது எந்த வகையில் வந்து அது அவ்வளோ பதட்டத்தோடு எதுக்கு சொல்லணும்? டக்குன்னு எதுவும் மறுக்கணும். ஒரு இவ்வளோ பெரிய அனுபவம் இருக்குது உங்களுக்கு சினிமாவில், சினிமாவில் என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். ஈக்குவலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட லாஜிக்கலாக ஓரளவுக்கு நம்ம ஏற்றுக்கலாம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஒரு படத்தில் வந்து சாதனை படைக்கிறாருன்னா இன்னொருத்தர் அந்த சாதனையை முறியடிக்கிறாரு, அடுத்து இவரோட சாதனையை இவர் வந்து முறியடிக்கிறார். இப்படி மாறி மாறி தான் வந்து போயிட்டே இருக்க தவிர எப்போவுமே ஒருத்தர் வந்து டவுனாகவே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இப்போ சமீபத்தில் ஒரு 7-8 வருஷத்துக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ அப்படிங்கும்போது ஈக்குவல் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், அப்படி பயன்படுத்தலை. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், ப்ரொடியூசர் 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 அப்படின்னு சொல்கிறீங்களே, அந்த ப்ரொடியூசருக்கு லாஸ்ட்டாக ஒரு 5-2 இல்லை 6 இல்லை 7 இயர்ஸாக வந்து யார் லாபத்தை கொடுத்ததுன்னு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ணனுடைய படங்கள் ஆரம்பத்துக்கு முன்னாடியே நிறைய படங்கள் லாபத்தில் தான் இருக்குது, ஆனால் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவருடைய படங்கள் ப்ரொடியூசருக்கு லாஸ் கொடுத்ததே கிடையாது. விவேகம் மட்டும்தான் கொஞ்சம் சின்னதாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு லாஸ் கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? மற்றபடி வந்து ப்ரொடியூசர் வந்து லாஸ் ஆனதாக இதுவரைக்கும் வந்து எந்த ஒரு பேச்சும் கிடையாது, ரெக்கார்டும் கிடையாது. சும்மா வந்து என்ன சொல்கிறதுனாக்கா அதெல்லாம் வந்து நம்ம குற்றம் சாட்டக்கூடாது. ப்ரொடியூசருக்கு லாபத்தை கொடுக்குற ஒரு நடிகர் முன்னணியில் இருக்காருந்தானே அர்த்தம், அதையே நீங்கள் வந்து ஏற்றுக்க முடியல, ஏற்றுக்க மறுக்கிறீங்க. தனியாக சொல்லும்போது நல்லா சொல்கிறீங்க, கம்பேர் பண்ணும்போது கீழே இறக்கி பேசுகிறீங்க. ஏன் அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க, அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க, 100 கோடி சம்பளம் இருக்குது, போன படம் சரியாக போகல, இந்த படத்தில் அவ்வளோ சம்பளம் அப்படிலாம் வந்து எகச்சரமாக வந்து பேசுகிறீங்க. இன்னொரு விஷயமும் சொல்கிறீங்க, தாசில்தாருக்கு இவ்வளோ சம்பளம் தான், மேயருக்கு இவ்வளோ சம்பளம் தான், பிரதமருக்கு இவ்வளோ சம்பளம் தான், அதுக்கப்புறம் கவர்னருக்கு இவ்வளோ சம்பளம் தான் தராங்க அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. குடியரசுத் தலைவர்லேருந்து நீதிபதி அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே வந்து சொல்கிறீங்க. ஆனால் நடிகர்களுக்கு இவ்வளோ சம்பளமா, அப்படி என்ன செஞ்சு கிழிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுகிறீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கார், அவரை கொண்டாந்து ரோட்டில் நிப்பாட்டி சுற்றி ஒரு 1000 பேரை நிப்பாட்டி அப்படி ஒரு 4-3 கேமரா வச்சு, சார் நல்ல கதறி கதை அழுகு சார் அப்படின்னு சொன்னால் அல முடியுமா? அழுவாரான்றது வேற, அல முடியுமா? தத்ரூவமா? முடியாதுல்ல. அதுக்காக தான் அவங்களுக்கு அந்த எல்லாத்தையோடமா அதிகமான சம்பளத்தை வந்து கொடுக்குறாங்க. இதே இது ஒரு வக்கீல் இருக்கிறாரு, அவர் அரசியல்வாதியை விட்டுருங்க, அது வந்து நான் எடுக்கல, அது வந்து பல பேர் இருப்பாங்க. ஒரு வக்கீல் இருக்கிறாரு, அவரை கொண்டு வந்து வந்துக்கிட்டு
ஒரு பைத்தியகார மணிக்கு எல்லாத்தையும் பண்ணுங்க சார், சரிங்க சார் அப்படின்னு சொன்னா அவரால் செய்ய முடியுமா? முடியாதுல்ல. அப்போ அவங்கள விட அதிகமான ஃபீஸ் வாங்க தான் செய்வாங்க, அதிகமான சம்பளம் வாங்க தான் செய்வாங்க. ஏன்னா அது அதுக்கான விஷயத்தை அவங்க பண்றாங்க. உழைப்பே இல்லை அப்படின்னா இவங்க ட்ரைனிங் எடுத்துட்டாங்க, ஒரு ஏதோ ஒரு கலெக்டருக்கா எதுக்கோ ஒரு இதுக்குன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அவங்க படிச்சு வர்றாங்க, இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்குறீங்க. சினிமாவில் இருந்துட்டு இதெல்லாம் பேசலாமாங்க. ட்ரைனிங் ஒரு நடிகராக இருக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரைனிங் வேணும், எவ்வளோ விஷயங்கள் அப்படி பார்க்கணும், எவ்வளோ டைமிங் செலவழிக்கணும், ராத்திரி பகல தூக்கம் இல்லாமல் கண்ணாடி முன்னாடி நின்று நடித்து பழகி அதுக்கப்புறமா நிறைய பேர்கிட்ட வந்து கேவலப்பட்டு அடி வாங்கி மிதி வாங்கி நடிப்பை கற்றுக்கிட்டு அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மெருகேற்றி இவ்வளோ தூரம் ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அதில் உழைப்பு இல்லைன்னு நீங்கள் சொல்லலாமா? இது வந்து கொஞ்சம் கூட என்ன சொல்கிறதுனா ஒரு மனசாட்சிக்கு விரோதமான ஒரு வார்த்தைகள் இல்லையா? ஸோ அவங்க அதுக்கான உழைப்பை போடுறாங்க, அதுக்கான சம்பளத்தை வாங்குறாங்க. நெக்ஸ்ட்டு 100 கோடி ரூபா சம்பளம் வாங்கினாலும் அவர்களுடைய படங்கள் 200 கோடிக்கு மேலே பிஸ்னஸ் செய்யுது, அதனால் வாங்குறாங்க. அது எந்த விதமான தவறும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா படத்துக்கு செலவழிங்க படத்துக்கு செலவழிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் நீங்கள் ஹீரோ நம்பி தானே போகிறீங்க? இவருக்கு 200 கோடி ரூபா பிஸ்னஸ் இருக்குன்னா அவருக்கு 100 கோடி ரூபா சம்பளத்தை கொடுத்து புக் பண்ணுன்ற ஒரு ஹீரோயிசத்தை நம்பி தானே வரீங்க. அப்போ ஹீரோ மட்டும் எப்படி வந்து கதைக்காக செலவு பண்ண நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு கதையை நம்புங்க, இந்த கதை வந்து செம்ம கதையாக இருக்குது, இதை வந்து ஆல் இந்தியா லெவலில் வந்து ஹிட் ஆகும், 1000 கோடி ரூபா வசூல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறாங்கள. அது மாதிரி வந்து நீங்களும் 1000 கோடி ரூபா வசூல் பண்ணுன்ற நம்பிக்கையில் 100 கோடி ரூபா பட்ஜெட்டை கொடுத்து 100 கோடி ரூபா சம்பளத்தை கொடுத்து 300 கோடி ரூபா பட்ஜெட்டில் படத்தை எடுங்களேன். யார் வேண்டாம் அவங்கள அதை செய்ய மாட்டீங்க. நீங்கள் அந்த ஒரு ஜோன்குள்ளே தான் இருக்கணும். அந்த 200 கோடி ரூபா வசூல் ஆகுதுனாக்க அந்த 200 கோடிக்குள்ளேயே படத்தை முடிக்கணும். அப்படி தான் ஒரு 210 கோடி ரூபா நம்ம வந்து எடுக்க முடியும் அப்படின்றது தான் நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க. ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து டேபிள் ப்ராஃபிட் பார்த்துடணுன்றதான் ஐடியா பண்ணுறீங்க. அப்போ அப்படி தானே அவங்களும் இருப்பாங்க. ஸோ இதில் எந்த விதமான தவறும் கிடையாதுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருக்குது, இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அனைத்து ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். இந்த ஒரு பதிவை வந்து அனைவருக்கும் பகிருங்கள். அப்போ தான் வந்து அவங்க என்ன மாதிரியே வந்து அறியாமையில் பேசுகிறாங்களா இல்லைனாக்க வேண்டும்னே பேசுகிறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே வந்து வெளிப்படும். ஏன்னா ஒரு விஷயம் ஹைப் ஆகும்போது அதுக்கு அவங்க வந்து கொஞ்சம் உணர்வாங்க, அதுக்கப்புறமா அவங்க வந்து அதை மாற்றி பேசுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோ சந்திப்போம். நான் உங்களுக்கு தோழன் ARR முத்து.